ஓம் சாந்தி. 7/5/2021 எல்லா ஆத்மாக்களும் ஆத்மஸ்திதிக்கு வாங்க. நம்ம யாரு? நம்ம இப்ப ஆத்மா. நம்ம எதிரில நம்ம அப்பா பரமாத்மா இருக்காரு. அவரோட எல்லா குணங்களும் சக்திகளும் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதை அனுபவம் பண்ணி நம்ம விகாரத்தெல்லாம் அழிச்சு தூய்மையான ஆத்மாவா இருக்கும். ஓம் சாந்தி. ராவண நம்மள ரொம்ப வேதனைக்குள்ளவங்களா ஆக்கிட்டான். துவாபர யுக கலியுகத்துல வந்து இந்த தேக உணர்வு வந்தனால நம்ம மிகுந்த துன்பத்தில் இருக்கிறோம் எல்லாருமே. இப்போ அப்பாட்ட வந்து விட்டு கூட ஒரு சில குழந்தைகளுக்கு வேதனை துன்பம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம துவாபர யுக கலியுகத்துல பண்ணின விகாரங்களோட பாவங்களோட தண்டனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால எப்படி வந்ததுன்னு மனசுடையாம உறுதியா அப்பாவை நம்பணும். நம்ம வேதனை நீக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அப்பா வந்திருக்கிறாரு. ஆனா அதிகமா யோகத்துல இருக்கணும், அதிக அப்பா படிப்பு படிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஆத்மால இருக்க சமூ பிரதான தன்மையின் சமஸ்காரத்தை நினைவின் பலத்தால வந்து நம்ம மாத்தணும். சதோ பிரதானமா நம்ம ஆகணும். அப்பாட்டிருக்கிற ராஜ்யத்தின் ஆஸ்திய பெறணும்னா சதா நல்ல குழந்தையாகி சீமப்படி நம்ம நடக்கணும். மனிதர்கள் எல்லாம் நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு நம்பினாலும் யாராலையும் யாருக்கு உண்மையா இருக்க முடியாது. அது நமக்கே தெரியும். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி, ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் அப்படி. நம்ம என்ன நினைச்சாலும் அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஆனா அப்பா வந்து நமக்கு உண்மையிலும் உண்மையா இருக்காரு. எவ்வளவு உண்மையா இருக்காரு, அப்படி உண்மையா இருக்கிற தந்தை கிட்ட வந்து நம்ம உண்மையா இருக்க முடியும். மனிதர்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்ல முடியாம இருந்தாலும் பகவான் கிட்ட நம்ம எல்லா விஷயம் சொல்லி அவர் கூட உண்மையான உறவை நம்ம வளர்த்துக்க முடியும். அப்பா அம்மாவை முழுமையா பின்பற்றணும். நம்ம பாப்பாவை முழுமையா பின்பற்றணும். ஞான ரத்னங்களை வந்து தானம் செஞ்சுட்டே இருக்கணும். இப்ப நம்ம பாபா நானும் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம முழுசா இந்த முரளிய சொல்லணும் அப்படிங்கறது இல்ல. நம்ம என்னென்ன அனுபவத்துல கொண்டு வரோமோ நம்ம வாழ்க்கையில இந்த ஞானத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ அதை வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து கண்டிப்பா அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். அதனால நம்ம தொடர்புல யாரு வந்தாலும் இந்த ஞான ரத்னத்தை தானம் கொடுத்துட்டே இருக்கணும். ஒத்துழைப்பின் சக்தி மூலமா ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களை கூட உதவியாளரா மாற்றக்கூடிய அப்பாவுக்கு சமமாக நன்மை செய்யறவங்களா ஆகணும். இப்ப ஒரு ஆத்மா பாக்குறப்போ இந்த காரணத்தினால வந்து இவங்க முன்னேறல அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அது எல்லாமே கலியுகத்தோட குணங்கள். பலவீனமானவங்களை கூட இவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்கு பதிலா வந்து பலசாலிகளா அவங்கள வந்து நம்ம மாத்தணும். இப்ப நம்ம எண்ணம் தான் காரணம். ஒருத்தங்க வர்றப்பவே இவங்கனால இது முடியலன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த ஆத்மானால இது முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கணும். நம்ம எண்ணம் வந்து ஒருத்தங்களை முன்னேற்றம் அடைய செய்யணும். நம்ம பேச்சுவார்த்தை எண்ணம் வந்து ஒருத்தரை பலவீனமா கொண்டு போகவே கூடாது. மாயா வந்து நம்மள பலவீனமா ஆக்கிடுச்சு. ஆனா இப்ப வந்து நம்ம சக்திசாலியாகணும், எல்லாரையும் பலசாலியா ஆக்கணும். கோபத்தை வந்து விட முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதோட காரணம் வந்து சுயநலம் மற்றும் பொறாமை. இந்த ரெண்டு இருந்ததுன்னா நமக்கு சிடுசிடுப்பு தன்மையாகும். அது வந்து வேர் மாதிரி ஆயிடுது. வேர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு தண்ணி ஊத்துனா சூரிய ஒளி பட்டா அது வந்து வளர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிதான் நம்ம ஆத்மால வந்து சுயநலம் பொறாமை கொஞ்சம் இருந்தா கூட கோபத்தோட சமஸ்காரத்தோட ஒரு ஆத்மா வர்றப்போ அந்த கோபத்தை வந்து நம்ம வெளிப்படுத்திடுவோம். அதாவது அந்த கோபத்தோட தன்மைகள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிரு. முதல்ல வந்து இத நம்ம சபாதி செய்யணும். ஓம் சாந்தி.